அனைவருக்கும் வணக்கம். மூணு நாலு ஆண்டுகள் முன்னாடி ராதாகிருஷ்ணகுமார் வந்து எனக்கு கதை சொன்னார், இந்த ராதேஷ்யாமோட கதை. எனக்கு முதல்ல அவர் ஆரம்பிக்கும் போது என்ன இப்படி வந்து கைரேகை பார்க்கறது பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்க, எப்படி இதில் நான் இன்வால்வ் ஆக முடியும், எனக்கு முழுக்க இதில் ஒரு மனசுக்கு நம்பிக்கை இல்லாமல் ஒரு விஷயத்தை போய் பண்ணுறது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, வெயிட் பண்ணுங்கள் ரெண்டாவது பாதி கேடுங்கன்னு சொன்னார். ரெண்டாவது பாதி கேட்ட உடனே அப்படியே என்னோட மனசை மாற்றிட்டார். மனசை மாற்றிட்டாருன்னா எனக்கு கைரேகை மேலே நம்பிக்கை வைக்கல, ஆனால் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை அவ்வளோ அழகாக வச்சுருந்தார். எப்படி வச்சுருந்தாருன்னா, அதில் நம்பிக்கை இருந்தாலும் நம்பிக்கை இல்லைனாலும் இந்த காதல் கதை வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அதை பண்ணியிருந்தார். ரொம்ப அழகழகான கேள்விகள் கேட்குறாரு. ஒரு நல்ல படைப்பு வந்து எப்போவுமே கேள்விகள் கேட்கணும், எல்லாரையும் ஆடியன்ஸை கேள்வி கேட்கணும், அட்வைஸ் பண்ணக்கூடாது. அந்த விதத்தில் வந்து அவரோட எழுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எப்படி ஒவ்வொரு சீக்வன்ஸையும் அவர் வச்சுருந்தாரு அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்தோட கான்செப்டை ரொம்ப சின்னதாக சொல்லணும் அப்படின்னா, காலத்துக்கும் காதலுக்கும் நடுவில் ஒரு போர் எப்போவுமே, கண்ணுக்கு தெரியாத ஒரு போர் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கு. எல்லா போரும் வந்து நமக்கு உக்ரைன் ரஷ்யா போர் மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கிற போர்கள் இல்லை. அந்த போரில் காலம் ரொம்ப பெருசாக தெரியலாம், காதல் ரொம்ப சின்னதாக தெரியலாம், ஆனால் நிறைய காதல் கதைகள் வந்து காலத்தை தாண்டி வென்று இன்னும் நம்ம பேசிகிட்டு இருக்கிற காதல் கதைகள் நிறைய இருக்குது. அது மாதிரியான ஒரு எபிக் பேட்டில் பிட்வீன் டெஸ்டினி அண்ட் லவ், அதை தான் வந்து அவர் ஒரு ஒரு பெரிய ஒரு ஜயண்ட் ஸ்க்ரீனில், ஒரு கிராண்ட் ஸ்க்ரீனில் ஒரு அழகான ஒரு விஷுவல் போயட்ரியாக வரைஞ்சிருக்காரு. ஸோ மனோஜ் அவர்களோட ஒளிப்பதிவில் இந்த படத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும், பிரபாஸ் அண்ட் பூஜா ரெண்டு பேரும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்ப டச்சாக இருந்துச்சு. அதை பிரபாஸ் அவர்களோட அந்த ஒரு மழையில் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், அவர் பேசுகிற சீக்வன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார், எமோட் பண்ணியிருந்தது. அதே மாதிரி பூஜா ஹெக்டேக்கு ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சீன் இதில் இருந்துச்சு. அது எப்படி ராதாகிருஷ்ணா எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு நியூஸ் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம் வரலாம், இல்லை எக்ஸ்ட்ரீம் சோகம் வரலாம். ஆனால் அந்த ஒரு படத்தில் வரப்போகிற அந்த நியூஸ் வந்து நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ரெண்டு எமோஷனும் ஈக்குவல் அமௌண்ட்டில், எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட்டில் வரும். எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் இது ரெண்டும் அந்த ஒரு நியூஸ் கேட்கும்போது வரும். அதை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எமோட் பண்ணியிருந்தாங்க பூஜா ஹெக்டே. அதை எழுதுனதுக்காக அவருக்காகவும் பூஜா ஹெக்டேக்காகவும் ஜஸ்ட் ரியலி வாண்ட் கங்க்ராச்சுலேட் அவங்க ரெண்டு பேரையும். ஸோ படத்தோட சாங்ஸ் வந்து ரொம்ப அழகான சாங்ஸ். ஜஸ்டினோட மெலடிஸ் எனக்கு எப்பவுமே பிடிக்கும், ரொம்ப ஸ்ட்ராங். கமர்ஷியல் மெலடிஸ் கொடுக்கறது ஒன்று, இன்னொன்று வந்து ரொம்ப டீப்பாக நம்ம கூட மனசில் தங்குற மாதிரி மெலடிஸ் கொடுக்கறது இன்னொன்று. ஜஸ்டினோட மெலடிஸ்லாம் ரொம்ப டீப்பாக மனசில் தங்குற மெலடிஸ். அவருக்கு வழக்கமாக ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு மெலடிஸ் கொடுப்பாங்க, இந்த படத்தில் வந்து அஞ்சு பாட்டும் ஒரு பியூர் மெலடிஸாக வந்து கேட்டு வாங்கியிருக்காரு. எந்த கமர்ஷியல் காம்ப்ரமைஸ் இல்லை, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை, இந்த படத்தில் வந்து தேவையில்லாத ஒரு ஐட்டம் சாங்ஸ் மாதிரி இல்லை, ஒரு டான்ஸ் நம்பர்ஸ் மாதிரி இல்லை, அவ்வளோ அழகான மெலடிஸ். அதுவும் ரொம்ப ரிச்சான லிரிக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினார் அவர். எனக்கு ரொம்ப போயிட்ரி வேணும், ரொம்ப டீப் போயிட்ரி வேணும்னு சொல்லி ராதாகிருஷ்ணா கேட்டு வாங்கினார். டப்பிங் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். சேகர் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு, அண்ட் ப்ளஸ் என்னோட டீம் மிஸ்டர் விஜய் அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த படம் பண்ணும்போது. ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு ரொம்ப அழகான ஒரு காதல் கதையில் வந்து வழக்கமாக வந்து பிரபாஸ் அவர்கள் வந்து நின்னாலே வந்து அடுத்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், அடுத்து என்ன சண்டை, எத்தனை கார் பறக்க போகுது அப்படின்றது மாதிரியான ஒரு திங்கில் தான் இருப்போம். ஆனால் இது அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ரொம்ப அழகான ஒரு லவர் பாயாக, ஒரு ஹியூமரோட அந்த ஒரு ரொமான்ஸோட அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப அழகாக வந்து வைக்க ஆரம்பிச்சு. ஸோ ரொம்ப ஒரு அழகான ப்ராஜெக்ட் வந்து இங்கே உதய் ப்ரெசன்ட் பண்ணுறாரு ரெஜென்ட் மூலமாக. ஸோ அவருக்கும் வந்து நன்றி நிறைய பேருக்கு. ஸோ இந்த இதை வந்து எடுத்துகிட்டு போகிற பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வந்து நான் நன்றி சொல்லுவேன். ஸோ மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த இன்றைக்கி காலையிலேருந்து இங்கே ஈவெண்ட்டில் இருக்கோம். அந்த ஈவெண்ட்டில் வந்து பிரபாஸ் அவர்கள் ரெண்டு வாட்டி உடை மாற்றிட்டு வந்தாங்க, பூஜா வந்து ஒரு மூணு வாட்டி மாற்றிட்டு வந்தாங்க, ஆனால் நிக்கில் மட்டும் ஒரு நாலு வாட்டியும் அஞ்சு வாட்டியும் மாற்றிட்டாரு. ஸோ அவங்க எல்லாருக்கும் பயங்கர டஃப் காம்ப்ளெக்ஸ் ஒன்று கொடுத்துட்ருக்காரு அவர். ஸோ நிக்கில் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக இது மாதிரியான எந்த படம் வந்துச்சுனாலும் அதை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கறதுல வந்து அவரோட பங்கு பெரிய பங்கு. ஸோ அவருக்கும் நன்றி. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு விடைபெற்றிருக்கேன். நன்றி, வணக்கம்.